பாடல்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கேம்பஸ் பண்ண முடியல, இப்போ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாக தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்களை, கல்லூரி மாணவர்களுக்கு பூரா இது மாதிரி பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோருக்கான வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. கடந்த ஒரு மாதமாக எல்லா கல்லூரி மூலமாகவும் இதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் கல்லூரியில் இந்த வாய்ப்பு வந்து அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க, கல்லூரி நிர்வாகம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு நேரடியாக இந்த உங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இது ஆக்சுவலாக ஒரு செஞ்சு நானே உங்கள் காலேஜுக்கு வந்திருக்கேன், நானே உங்கள் காலேஜுக்கு வந்து ப்ராடக்ட்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ செஞ்சு காட்டி ஒரு டெமோலாம் பண்ணுறது, ஒரு 14 ப்ராடக்ட் ஒரே நாளில் 14 ப்ராடக்ட். இப்போ ஃபஸ்ட்டு மேடம் இன்னாகிரேஷன் வந்து ஹெச்ஓடி மேடம் பேசுனாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்கள் காலேஜில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த சூழ்நிலை இல்லை, அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கல, அதனால ஜூம் லிங்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தொழில் முறை முதல்ல வந்து பேசிக்காக தன்னை வந்து எப்படி தயார்படுத்திக்கிடணும் அப்படின்றத பற்றி நான் முதல்ல பார்த்துருவோம். முதல்ல வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் தன்னுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்கணும், தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். வள்ளுவர் சொல்கிறாரு, கற்க கசகடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்று கற்க கசகர சந்தேகம் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும், அது முக்கியம். அதுக்கடுத்து கற்பவை என்னெல்லாம் கற்றுக்கணும் நினைக்கிறியோ அத்தனையும் கற்றுக்கோ, கற்றபின் கற்றுக்கிட்டா பிறகு நிற்க அதற்கு தக, அதற்கு தகுந்தாப்புல உங்களை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இதுதான் அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய. ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து எஜுகேஷன்லாம் வந்து நமக்கு உள்வாங்க அப்படிங்கிறத நம்ம குறிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு தலைப்பாக நான் சொல்லிக்கிட்டே வாங்க.